கிரிக்கெட் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், இன்னைக்கு வந்து மே 8, அதாவது ஆஸ்திரேலியாவோட ஃபினிஷர்னு அழைக்கப்படுற மைக்கேல் பெவன் எந்த டேட்டில் தான் பிறந்தார், எப்படி நம்ம இந்தியாவுக்கு நம்ம தலை தோனி கடைசி நேரத்தில் காப்பாற்றுவாரோ, அதே போல் ஆஸ்திரேலியா டீமுக்கு இந்த மைக்கேல் பெவன் வந்து நிறைய மேட்சஸ் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அவங்க டீமோட ஃபாஸ்ட் பவுலராக இருக்கிற பேட் கம்மின்ஸும் எந்த டேட்டில் தான் பிறந்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே அனாலிசிஸ் பண்ண போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே பூஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ குழப்பலாமா? வாங்க வீடியோ குழப்பலாம். ஹை வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆஸ்திரேலியாவோட அதிரடி லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனாக இருக்கிற மைக்கேல் பெவன் பர்த்டே பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இவர் வந்து 8 May 1970 பெல்கோனன் ஆஸ்திரேலியாவில் இவர் பிறந்திருக்கிறார். இன்னையோட இவருக்கு 49 வயசு முடிஞ்சு 50வது வயசில் காலடி எடுத்து வைக்கிறாரு. இவர் ஃபஸ்ட்டு ஓடிய மேட்ச் தான் டெபோட் பண்ணார். 14 April 1994 இவர் ஓடியில் டெபோட் பண்ணார். ஸ்ரீலங்காக்கு அகெயின்ஸ்டாக நடந்த சீரீஸில் தான் இவர் டெபோட் பண்ணார். இதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச்சில் எப்போ இவர் டெபோட் பண்ணார்னா 28 September 1994 வந்து டெபோட் பண்ணார், பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக நடந்த சீரீஸில். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இவர் யார், இவர் யாருன்னே நமக்கு தெரியலையே, இவர்கிட்ட என்ன அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியா டீமில் எப்படி நம்ம மகேந்திர சிங் தோனி இருக்கிறாரோ, இதே போல் ஒரு படி மேலே அந்த காலத்தில் ஃபினிஷர்னு பேர் போனவர் தான் இந்த மைக்கேல் பெவன். இந்த ஃபினிஷிங் ரோல்ன்றது அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லா பேட்ஸ்மேன்ஸ்க்கும் அமைஞ்சிடாது. அவங்க பொறுப்பாக மேட்சையும் அவங்க டீம் பக்கம் எடுத்துகிட்டு போகணும். இது கூடவே அவங்க அவ்வளவா சிக்ஸும் பவுண்டரிஸும் அடிக்காமல் தேவையான நேரத்தில் மட்டுமே அடிக்கணும். இதுதான் ஒரு ஃபினிஷருக்குன்ற ஒரு ரோலாக இருந்துட்டு வருது. இந்த ரோலை வந்து பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணவங்க இது வரைக்கும் உலகத்திலே ரெண்டே பேர் தான். ஒன்று வந்து மைக்கேல் பெவன், இன்னொன்று நம்ம தலை எம்எஸ் தோனி. நான் ஆல்ரெடி எம்எஸ் தோனி பற்றி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். நம்ம சேனலோட 50th வீடியோவாக நம்ம எம்எஸ் தோனியை பற்றி தான் பேசிட்டு வந்தோம். மறக்காமல் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பட் என்ன, அந்த வீடியோவில் ஒரு குளறுபடி இருக்குதுன்னா உங்களுக்கு குவாலிட்டி அவ்வளோவா தெரியாது. காரணம், எனக்கு அந்த காலத்தில் அவ்வளோவா எடிட்டிங் தெரியாததால் நான் அப்படியே போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதை நீங்கள் நெகோஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் சொல்ல வர இன்ஃபர்மேஷனை மட்டும் கேட்டிங்கன்னா அந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இவரோட பங்கு வந்து எந்த வேர்ல்ட் கப்பில் அதிகமாக இருந்ததுன்னா 1999 அதுக்கப்புறம் 2003 இந்த ரெண்டு வேர்ல்ட் கப்லுமே இவரோட பங்கு அதிக அளவில் இருந்தது. ஒரு சில லீக் மேட்சஸில் இவராலேயே அவங்க ஆஸ்திரேலியா டீம் வந்து வின் பண்ணதும் இருக்கிறாங்க. இது போல நிறைய சாதனைகளுக்கு சொந்தக்காராக இருக்கிற இந்த மைக்கேல் பெவன் இது வரைக்கும் 18 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி 785 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். 232 ஓடிஐ மேட்சஸ் விளையாடின இவர் 6912 ரன்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இதில் அதிகபட்சமாக 108 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே மேலே இவரோட ஓடிஐ ஆவரேஜ் 53.17. இவர் மட்டும்தான் உலகத்திலே ஒரே பேட்ஸ்மேன் ஓடிஐ ஆவரேஜ் 47 கீழே இது வரைக்கும் வந்ததே இல்லையாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுல்ல. நம்ம இப்போ எல்லாருமே நம்ம இந்தியாவோட பேட்ஸ்மேன்ஸை கொண்டாடும், ரோஹித் சர்மாவை இருக்கட்டும் அப்படின்னா விராட் கோலியாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே இல்லை நம்ம டீம் இந்தியா இல்லை, இவங்க வந்து எல்லா மேட்சுமே வின் பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். பட் அந்த காலத்தில் இருந்த பவுலர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக அடித்த ஒரே ஆள் மைக்கேல் பெவன் மட்டும்தான். ரொம்ப கிரிக்கெட் கடவுள்னு அழைக்கப்படுற சச்சின் டெண்டுல்கர் கூட நிறைய மேட்சஸ் வந்து சொதப்பிருக்காரு. பட் ஆனால் இவரோட ஃபார்ம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த காலத்தில். ஸோ இப்போ உங்களுக்கு மைக்கேல் பெவனா யாருன்றத பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இது கூடவே அவர் வந்து பவுலிங்கிலும் ஸ்பெஷலிஸ்ட்டு தான். அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன், அதாவது நம்ம குல்தீப் யாதவ் வட்டம் அவரும் ஒரு ஸ்பின் போடுவார். இவர் இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் எத்தனை விக்கெட் எடுத்திருக்கிறாருன்னா 18 மேட்ச் விளையாடி 21 இன்னிங்ஸ் வந்து இவர் பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. இதில் மொத்தமாக இவர் 29 விக்கெட் வந்து வீழ்த்திருக்கிறாரு. 232 ஓடி மேட்சஸ் விளையாடின இவருக்கு 67 ஓடி மேட்சஸில் தான் பவுலிங் சான்ஸ் கிடைச்சிது. பட் அதையும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி 36 விக்கெட் வந்து வீழ்த்தி கொடுத்துருக்கிறாரு அவங்களோட ஆஸ்திரேலியன் டீமுக்காக. ஸோ இதோட மைக்கேல் பெவனோட ஹிஸ்ட்ரி பற்றி முடியுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆஸ்திரேலியா டீமோட ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலராக இருக்கிற பேட் கம்மின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரும் இந்த May 8 தான் பிறந்திருக்கிறார். 1993 இவர் சிட்னியில் பிறந்தார். இவர் வந்து எப்போ வந்து டிபோர்ட் பண்ணார்னா 2011 தான் இவர் டிபோர்ட் பண்ணார். சவுத் ஆஃப்ரிக்கா அகைன்ஸ்டாக நடந்த சீரீஸில் தான். இதில் டெஸ்ட் டிபோர்ட் வந்து எப்போ பண்ணார்னா 17 November பண்ணார். அதே 2011 ஓடிஐயில் வந்து 19 அக்டோபர், இதுக்கப்புறம் T20 13 அக்டோபரில் இவர் வந்து டிபோர்ட் பண்ணார்.
ஆரம்பத்தில் இவர் வந்து ஒரு சாதா ஒரு ஃபாஸ்ட் பவுலராக தான் ட்ரீட் பண்ணிட்டு வந்தாங்க. பட் ஆனால் இப்போ இவர் தான் முன்னிலையில் இருந்துட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட இவரோட ஃபாஸ்டஸ்ட் பவுலிங் எவ்வளோனா 151 கிலோமீட்டர் பர் ஹவரில் பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. இவரோட ஆவரேஜ் தான் இப்போ இருக்கிற ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாரோட அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 143 அளவுக்கு இவரோட ஆவரேஜ் வந்து பவுலிங்கில் இருந்துட்டு வருது. இவ்வளோ பிரபலமான ஃபாஸ்ட் பவுலரான இவர் 26 வயசு முடிஞ்சு 27 வயசில் என்னைக்கு காலடி எடுத்து வைக்கிறாரு. இவர் இதுவரைக்கும் ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காகவும் விளையாடி இருக்கிறாரு. டெல்லி டேடபிள்ஸ் டீமுக்காக விளையாடி இருக்கிறாரு. இந்த ஐபிஎல் 2020 தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமுக்காக 15.50 கோடிக்கு இவர் வந்து விலைக்கு போனாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஐபிஎல் 2020 இப்போ வரைக்கும் நடக்கல. இவர் இதுவரைக்கும் 30 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி 267 மைடன் ஓவர்ஸ் வந்து வீசி 143 விக்கெட் வந்து வீழ்த்தி கொடுத்துருக்கிறாரு. 64 ஓடி மேட்சஸ் விளையாடின இவர் 105 விக்கெட் வந்து வீழ்த்தி கொடுத்துருக்கிறாரு அவங்க ஆஸ்திரேலியா டீமுக்காக. இதுக்கப்புறம் 28 T20 மேட்சஸில் 36 விக்கெட்டும் 16 ஐபிஎல் மேட்சஸில் 17 விக்கெட்டும் இவர் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. இவரோட இன்னொரு பிளஸ் என்னன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல எக்கனாமி ரொம்ப ரொம்ப கம்மி. இது வரைக்கும் 2.77 தான் இவரோட எக்கனாமியா இருந்துட்டு வருது. ஓடிஐலும் மிக கம்மின்னு தான் நம்ம சொல்லலாம். 5.16 தான் இவரோட எக்கனாமி ரேட்டா வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த ரெண்டு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தான் பர்த்டே. ஸோ இதோட இந்த கிளிப் முடியுது. நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை பை. மறக்காம இந்த வீடியோவை எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்த வண்ணமாகவே இருக்கும். கொஞ்ச நாளாவே நம்ம வந்து அன்னனிய டேட்டில் என்ன கிரிக்கெட்டிங் ஹிஸ்ட்ரி வந்து நடந்ததுன்றதை பற்றி பார்த்துருப்போம். இது வந்து ரொம்ப கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்காக.